இந்த 10 ஆண்டுகளாக நீங்கள் பதவியில் இருந்தீங்கல்ல, அப்போல்லாம் என்ன பண்ணீங்க? இந்த ரைடு விடாமல், இந்த வருமான வரி சோதனை போகாமல், இந்த அமலாக்கத்துறை சோதனை போகாமல் தேவைப்படும் போது அதை பேசுவீங்க. அப்படிலாம் இதெல்லாம் எவ்வளவு சந்தர்ப்பவாத அரசியல் பழிவாங்கல்? இதெல்லாம் நான் என்ன கேட்குறேன் நிர்மலா சீதாராமன்ட்ட, தமிழ்னு சொல்லு இல்லை, சரி தமிழ், நீங்கள் தமிழர், நான் ஏற்கிறேன், பெருமைப்படுறேன். அப்போ ஏன் கன்னடத்தில் பதவி பிரமாணம் எடுத்துக்கோங்க? மாடு வளர்ப்பவர்கள்ட்ட பாதுகாப்பாக நீங்கள் வச்சுக்கணும், தனியாக மாடை விட்டுட்டு போயிடக்கூடாது. இவங்க என்னென்னா அவுத்து விட்டுறாங்க, சும்மா அவுத்து விட்டுறாங்க. அது வாட்டுக்கு நாடு சாலையில் போகுது, அங்கே போகுதுங்க. இப்போ குழந்தையே கொண்டிருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? அது உங்களுக்கு தெரியாது இல்லையில தம்பி, நாலரை வருஷம் முடிஞ்சிருச்சு. இப்ப பாராளுமன்ற தேர்தல் வருது, 2 வருஷம் உங்களை சுதந்திரமா விட்டாங்க. இப்ப அது கூட்டணி தன்னோட வரல அப்படின்னவுன்னா அமலாக்கத்துறைங்கிறாங்க, வருமான வரி துறைங்கிறாங்க. இதெல்லாம் எப்போ நடந்தது சொல்லுங்க? செந்தில் பாலாஜி மேலே, தம்பி செந்தில் பாலாஜி மேலே போடப்பட்டிருக்க வழக்கு விசாரணையே 10 ஆண்டுக்கு முன்னாடி அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் அவர் அமைச்சராக இருக்கும்போது நடந்தது. அந்த குற்றத்துக்கு பொறுப்பேற்க வேண்டியது யாரு? திமுக இல்லை. இந்த ஆட்சியில் நடக்கிறதுக்கு வேணால் நான் விசாரிக்கும் போது அது தனி. அந்த குற்றத்துக்கு ஐயா பொன்முடியுமே இப்போ இல்லையே வழக்கு, இந்த வழக்கு அப்போ நீங்கள் தேவைப்படும் போது அதை தொடுவீங்க. இந்த 10 ஆண்டுகளாக நீங்கள் பதவியில் இருந்தீங்கல்ல, அப்போல்லாம் என்ன பண்ணீங்க? இந்த ரைடு விடாமல், இந்த வருமான வரி சோதனை போகாமல், இந்த அமலாக்கத்துறை சோதனை போகாமல் அப்படி வச்சுருப்பீங்க, தேவைப்படும் போது அதை பேசுவீங்க. அப்படிலாம் இதெல்லாம் எவ்வளவு சந்தர்ப்பவாத அரசியல் பழிவாங்கல்? இதெல்லாம் நேர்மையான உடனே நடவடிக்கை எடுத்துருக்கணும்ல. திமுக இன்னைக்கு பேசுது அப்படின்னா, அவங்க வந்து அம்மா வந்து திராவிடம்ங்கிற சொல்லே சிலப்பதிகார தமிழ் இலக்கியங்கள் இல்லை, அது இல்லை. கால்டுவெல்லே சொல்கிறாங்கல்ல, மனுஷிருமியில் இருந்து தான் அந்த சொல்ல எடுத்தேன்ட்டு. அதுக்கு என்ன பதில்? வடக்கு இருந்து நகர்ந்து தென் மாவட்டங்கள் இந்த பகுதிக்கு வந்தவங்கெல்லாம் பஞ்ச திராவிடர் மாநாடு போடுறது யாரு? பஞ்ச திராவிடர் மாநாடு போடுறது யாரு? நீங்கள் தான் போடுறீங்க. திராவிடம்ங்க சொல்ல அங்கிருந்தான் கடன் வாங்கினேன்ற, உங்ககிட்ட இருந்தால் கடன் வாங்கின போர் வாங்கினேன்னு சொல்கிறாரு கால்டு வந்து. அதுக்கு என்ன பதில்? சங்க இலக்கியங்களில் தமிழ் இலக்கியங்களில் திராவிடம்ங்கிற சொல்லு இல்லைங்கிறது அம்மா நிர்மலா சீதாராமனை விட கனிமலை அம்மையாருக்கு நல்லா தெரியுமே. நீங்கள் அவங்களுக்கு பாடம் நடத்த வேண்டியது இல்லையே. நான் என்ன கேட்குறேன் நிர்மலா சீதாராமன்ட்ட, தமிழ்னு சொல்லு இல்லை, சரி தமிழ், நீங்கள் தமிழர், நான் ஏற்கிறேன், பெருமைப்படுறேன். அப்போ ஏன் கன்னடத்தில் பதவி பிரமாணம் எடுத்தீங்க? இப்போ நான் எடுப்பேனா? நீங்கள் எடுத்தீங்க. இதெல்லாம் சும்மா அந்த நேரத்துக்கு பேசுறது தான் தம்பி. தேர்தல் வரலைன்னா இப்போ அந்த காரசாரவாதமும் கிடையாது. இப்போ இந்த மணிப்பூர் பிரச்சனையும் பேசியிருக்க போகிறதில்ல. மணிப்பூர் எரிஞ்சு 90 நாள் ஆகுது, 3 மாதமாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் இப்போ பேச வேண்டிய தேவை இருக்கு. தவிர்க்க முடியல. உங்களுக்கு கேரளா போன்ற மாநிலங்கள் எல்லாம் மேய்ச்சல் நிலங்கள்னு ஒன்று இருக்குது, உங்களுக்கு தெரியும். நமக்கு சென்னையில் மாடை வளர்க்க முடியாதுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா பாலுங்கிறது தேவை இருக்குது. அது சிறு சிறு குடும்பங்களில் ஒரு மாடு 2 மாடை வச்சு அதில் வர வருமானத்தை வச்சு தான் வாழ்கிறாங்க. அது அடர்த்தியான நகர்ப்புறத்தில் இல்லை, புறநகர்களில் சொல்கிறேன். இப்போ அந்த மாதிரி இடங்களில் நம்ம மேய்ச்சல் நிலங்களை அரசு கொஞ்சம் உருவாக்கி கொடுத்ததுன்னா மாடுகள் வந்து தெருவில் அந்த சுவரொட்டியை திங்கிறது, இந்த இப்படி வீடுகள் அப்படி அலையாது. அது வந்து அது பிரச்சனையாக இருக்குது. இப்போ அதை வந்து நம்ம முன்னாடி இருந்து செஞ்சுருக்கணும், நமக்கு அதை பற்றி பார்வையும் இல்லை, ஒன்றும் இல்லை. இப்போ எங்கள் ஊர் ராமநாதபுரத்தில் முதுகுளத்தூரில் வந்து எங்கள் காடுகள் குறைவு, விலங்குகள் வாழ்வதே அரிது, ஏன்னா நீர் இல்லை. அப்படி இருந்து வாழ்ந்த மான் வந்து 2 மான் முதுகுளத்தூர் கீழே குடத்தில் தண்ணி குடிக்க வந்த இடத்துல திருநாய் கடிச்சு கொண்டு வச்சு இப்போ பார்த்துருப்பீங்க நீங்கள் செய்து. இப்போ அது வந்து தவிர்க்க முடியாததாக இருக்குது. அதுக்கு மேய்ச்சல் நிலங்களை உருவாக்கி அந்த மாடு வளர்ப்பவர்கள்ட்ட பாதுகாப்பாக நீங்கள் வச்சுக்கணும். தனியாக மாடை விட்டுட்டு போயிடக்கூடாது. இவங்க என்னென்னா அவுத்து விட்டுறாங்க, சும்மா அவுத்து விட்டுறாங்க. அது வாட்டுக்கு நாடு சாலையில் போகுது, அங்கே போகுதுங்கிறது. அதுக்கு ஒரு மேய்ப்பவன் வச்சு அதை பராமரிக்கணும். அப்படி இல்லைன்னா அது குழந்தை கொண்டிருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? மாடுகளே கொடுமையாக மனிதர்கள் வந்து கடிச்சு குதறும் போது மாடு நாயெல்லாம் என்ன பண்ணும் பாவம்? நம்ம தான் அதை சொல்லணும். அரசு ஒரு ஒரு அழைச்சி பேசி சட்டம் போட்டு தானாக தெருவில் அலைய விடுற மாதிரி மாடுகளை வைக்கக்கூடாது. அங்கே ஒரு மேய்ப்பு, ஒரு மாடு முன்னாடி போகுதுன்னா பின்னாடி ஒருத்தர் வந்தார் அப்படின்னா அது சத்தம் போடுவார், இது பண்ணுவார். அங்கே குழந்தை இருக்குன்னா கொஞ்சம் ஒதுக்கி விடுவார். அது மாதிரி போனால் அது சரியாக இருக்கும். அதை தான் செய்யும்.